நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன பாருங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் எ பிளைன். டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் எ பிளைன், இதில் ஃபஸ்ட்டு வந்து வெக்டர் ஃபார்ம்ப்பா. ஒரு பிளைன் இருக்கு, இந்த ஒரு பிளைனு, இந்த பிளைன் வந்து என்ன பிளைன் அப்படின்னா ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற பிளைன். ஓகேவா, இதில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குமா ஏ வெக்டார், ஏங்கிற பாயிண்ட்டு, அந்த ஏங்கிற பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டர் வந்து நீங்கள் என்ன வச்சுக்கோங்க யூ வெக்டர்னு வச்சுக்கோங்கப்பா. இப்போ பாருங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த பிளைன் அண்ட் ஏ பாயிண்ட், ஓகேவா, இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த பிளைனுக்கும் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ். ஓகேவா, பாருங்கள் இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார் யூ வெக்டார், அந்த பாயிண்ட் ஏயோட பொசிஷன் வெக்டர் வந்து என்ன வெக்டார் யூ வெக்டார். இந்த என் வெக்டர் வந்து உங்களுக்கு தெரியும் தெரியும் என்ன அப்படின்னா இந்த பிளைனில் உள்ள என்ன வெக்டார் நார்மல் வெக்டார். ஓகேவா, இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார் யூ வெக்டார் டு த பிளைன் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு பி இஸ் கிவன் பை ஃபார்முலா என்ன அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் யூ வெக்டார் டாட் என் வெக்டார் மைனஸ் பி டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார். டி இஸ் ஈக்குவல் ஃபார்முலா இருப்பா மாடுலஸ் ஆஃப் u vector dot n vector minus p divided by modulus of என்னது n vector. ஓகேவா, இத பாருங்க ஒரு ரூட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் வருது பாருங்க af, இந்த af க்கு af ங்கறத d னு வச்சுக்கலாமா, இந்த d க்கு ஃபார்முலா என்ன அப்படினா இந்த af distance between a and f ஃபார்முலா பாருங்க, a position vector of ரூட் ஆஃப் ரூட் f ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் af is given by r1 vector is equal to u வெக்டார் ப்ளஸ் டி ஒன் இன்ட்டு என் வெக்டார். இல்லை அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்னா ஆர் ஒன் வெக்டார் ஈக்குவல் டு யூ வெக்டார் ப்ளஸ் இதுக்கப்படுது யூ வெக்டார் டாட் என் வெக்டார் மைனஸ் பி டொடட் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார் ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார் ஸ்கொயர் இன்ட்டு என் வெக்டார் என் வெக்டார். ஓகேவா, ஆர் ஒன் வெக்டார் ஈக்குவல் டு யூ வெக்டார் ப்ளஸ் யூ வெக்டார் டாட் என் வெக்டார் மைனஸ் பி டொடட் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார் ஸ்கொயர் இன்ட்டு என் வெக்டார். நெக்ஸ்ட் பா கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஒரு பிளேனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ், அந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜெட் ஒன்று வச்சுக்கோங்க, அந்த பிளேனை வந்து எதில் எடுங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் எடுங்க. இந்த கார்ட்டீசியன் ஃபார்மில் உள்ள பிளேனோட ஈக்குவேஷன் பாருங்கள் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜெட் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜெட் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற பிளேனுக்கும் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜெட் ஒன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னா கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் சி இஜெட் ஒன் ப்ளஸ் டி டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜினாக இருக்கும், இந்த பாயிண்ட் ஆரிஜின் வந்து எப்படி இருக்கும் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜெட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோன்னு வருமா. ஓகேவா, அப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒனுக்கு ஜீரோ போட்டால் இந்த டேம்புல என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், மினிமம் என்ன மட்டும் இருக்கும் டி மட்டும் தான் இருக்கும். அப்போ ஃபார்ம் எப்படி பார்த்து பாருங்க, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் டு த பிளைன், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் டு த பிளைன் டி இஸ் ஈக்குவல் ஃபார்ம் பாருங்க மாடுலஸ் ஆஃப் டி டொடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாக்கு இந்த ஃபார்முலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜெட் ஒன் வந்து ஆரிஜினாக இருந்தால் ஆரிஜினா ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோ. அப்போ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒனுக்கு ஜீரோ போட்டிங்கன்னா நியூமரேட்டர் என்ன மட்டும் தான் இருக்கும் டி மட்டும் தான் இருக்கும். அப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் டு த பிளைன் டி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பேரலல் பிளேன்ஸ். வாட் இஸ் பேரலல் பிளேன்ஸ், பேரலல் பிளேன்ஸ்னா என்ன அப்படின்னா டூ பிளேன்ஸோட எக்ஸ் டேம் ஒய் டேம் இஜெட் டேம் மூணு ஈக்குவலாக இருந்து கான்ஸ்டன்ட் டேம் மட்டும் வேரியாக இருந்தா, டூ பிளேன்ஸில் எக்ஸு ஒய் இஜெட் டேம் வந்து சேமாக இருந்து கான்ஸ்டன்ட் டேம் மட்டும் வேரியாக இருந்தால் தே ஆர் என்ன பிளேன்ஸு பேரலல் பிளேன்ஸ். ஓகேவா, இதை பாருங்கள் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜெட் ப்ளஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜெட் ப்ளஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, நல்லா பாருங்க எக்ஸு ஒய் இஜெட் ரெண்டு பிளேனும் ஈக்குவலாக இருக்கா, எது மட்டும் தான் வெளியே இருக்குது கான்ஸ்டன்ட் டேம் மட்டும் தான் வெளியே இருக்குது, ஃபஸ்ட் பிளேனில் கான்ஸ்டன்ட் டி ஒன்று செகண்ட் பிளேனில் கான்ஸ்டன்ட் டேம் எனது டி டூ மட்டும் வெளியே இருக்கானே தே ஆர் என்ன பிளேன்ஸு பேரலல் பிளேன்ஸ். அப்போ டூ பேரலல் பிளேன்ஸுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகேவா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேரலல் பிளேன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகேங்களா.